இந்த வீடியோவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கங்க, 1080p ஸ்விட்ச் பண்ணுங்கள். அதான் 1000 கிலோ பாலை வந்து தங்க மாதிரி அப்படி கொதிச்சுட்டு இருக்குது. இப்படி ஒரு ரா டேஸ்டோட அண்ணா அங்கே அடைக்கிறாரு. இங்கே ரேன் வாசம் அடிக்குதுங்க. இங்கேருந்து இஎஸ்ஐ பிஎஃப்லாம் இதுக்கு மேலே தான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டு சக்கரெல்லாம் யூஸ் பண்ணால் ஹெல்த்துக்கு வந்து வருங்கால சந்ததி. அஸ்கா சக்கரை போட்டு தான் டீ சாப்பிடுவோம். எல்லாம் சாப்பிடுங்கயா, உடம்புக்கு நல்லது. ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் கல்வடங்கிற பகுதியில் தாங்க இருக்கும். எல்லாத்துக்குமே டீலையும் காஃபிலையும் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கிறது ஒரு பிடித்தமான விஷயமா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அது எப்படி செய்கிறாங்க, அதாவது கரும்பு டு வெள்ளம் வரைக்கும் எப்படி செய்கிறாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த வெள்ளம் தயாரிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு. க்ரெஷர் இது. இங்கே கரும்பு நிறையா இருக்குது. இந்த கரும்பு எடுத்து விட்டோமா, நீங்கள் கரும்பு ஜூஸ் கடையில் பார்த்துருப்பீங்களா, அதே ப்ராசஸ் தான். ஆனால் அங்கே 2-3 டைம் விடுவாங்க, ஆனால் இது இங்கே ஒரே ஒரு டைம் தான். ஒரு பாஸ் போனீங்கன்னா போதும், அந்தட்ட செக்கை தான் ஃபுல்லாக வந்து கீழே வந்து கரும்பு பால் வந்து பெரிய டேங்கில் போய் ரொம்பிடுது. இங்கேருந்து டேராக அங்கே வந்து டைரெக்டாக வந்து கொப்பரைக்கு போயிடும். இந்த ஃபுல்லாக வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் லேடிஸ் தான் செய்கிறாங்க. அக்கா உங்கள் பேர் என்ன? பழனிமாவா? எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க? 3 வருஷமாவா? இது பார்த்தீங்கன்னா இந்த கரும்பு சக்கை, இது அரைஞ்சதுக்கப்புறம் இது வெளியில் வருது இல்லை. இந்த சக்கையை வந்து வெளியில் களத்தில் போய் போட்டு காய வச்சு அதையே வந்து அங்கே நம்ம கரும்பு பால் காய்ச்சறதுக்கு எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இதாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை இது வேற எங்கேயும் அதுக்காக தனி வெப்பட்ட விரவெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு டன் பால், அதாவது 1000 கிலோ பாலை வந்து இந்த கொப்பரையில் விட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொதி விட்டோம். அந்த கொதியில் வந்து இந்த சின்ன சின்ன சக்கையெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படி மேலே மறந்துட்டு இருந்துச்சு. அதை எடுத்து நம்ம அந்த வேஸ்டேஜில் போட்டு மீதி வந்து பியூர் கரும்பு பாலை கொதிக்க வச்சுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தங்க மாதிரி அப்படி கொதிச்சுட்ருக்குது. இது மொதல் கொதி. இது வந்து இன்னொரு கொதி வேவறப்ப வந்து பால் சுண்டிடும். சுண்டதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து இதில் ஊற்றி இது பண்ணணும். அது சுண்டுறப்ப உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பால். பால் வந்து சுண்டி வந்துருச்சு கரெக்டான பதத்துக்கு. இந்த பதத்துக்கு வந்தோடனே விளக்கெண்ணெய் வந்து இதுக்கு ஊற்றுமா. இது அவங்க ஒரு கிளாஸில் ஒரு அளவு கொடுத்துருக்காங்க. இதை ஊற்றி அதுக்கப்புறம் தொலை விட்டால் தான் வந்து பாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வருமா. இப்போ வந்து நாங்கள் விளக்கெண்ணெய் ஊற்ற போகிறோம். ஓ வா, ஊற்றுடுமாக்கா? ஆ வா. எங்கே தக்கா பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? நம்மளால இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் நிற்க முடியல. பொன்னாரத்தியாக்கா? என்ன பொன்னாரத்தியா? ஆ, பொன்னாரத்தின்னு ஒரு அக்கா தான். இங்கே தான் உட்காந்து அடுப்பு தள்ளி விட்டுட்டு இருக்குது. எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல அப்பா. வந்து ஒரு அளவுக்கு பதத்துக்கு வந்து சுண்டிடுச்சு பாவு. இப்போ வந்து கரெக்டாக வந்து காய்ச்சி தொலை விடணுமாமா. ஈய மாதிரி வந்துட்டு இருக்குது. மேலேக்கு தெரியாமல் ஒரு சொட்டு பட்டுச்சுன்னு வச்சுக்க,
அழகாக தோல் அப்படியே கையோடு வந்துடும். ஆனால் இவ்வளோ கஷ்டத்துக்கான பலன் தான் வெள்ளை நம்மளுக்கு கிடைக்குது. ஈஸியாக வீட்டில் உட்காந்துட்டு வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருக்குது இதில். தொட்டின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. இந்த தொட்டியில் வந்து அந்த சூடாக இருக்குங்களா, அந்த சூடை வந்து உணர்த்துறதுக்கோசரம் இது மாதிரி விடுறாங்க. இது உணர்ந்ததுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக இது பிடிச்சிருவாங்க. இந்த வாசம் இதுலேருந்து அடிக்குது, தேன் மாதிரி வாசம் அடிக்குது. தேன் அந்த பாவு வாசம் யார் யாருக்கு தெரியும்னு தெரியல, கண்டிப்பாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எனக்கு இங்கே வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல பாவாகவே இருக்கனால தேன் வாசம் அடிக்குதுங்க இங்கேருந்து. அண்ணன் பேர் ராமனு. இந்த தொட்டியில் ஊற்றின பாவை வந்து தொலைவிட்டுருக்கிறாரு. இது தொலை முடித்தோன்னா அவர்கிட்ட வந்து எப்படி எப்படிலாம் இந்த ப்ராசஸ் பண்ணுறீங்க, என்னென்னலாம் நம்மளுக்கு தெரியாத விஷயம் இருக்கும். நம்ம கண்ணில் பார்க்குறது நிறைய விஷயம் இருந்தாலும் தெரியாத விஷயம், எவ்வளோ டைமு, என்ன பதம். இதுலேயே ரெண்டு வேலைலாம் இருக்குது. இது குண்டு வேலை ஒன்று இருக்குது, அப்புறமேட்டு சக்கரை, நாட்டு சக்கரை மாதிரி அடிக்கிறது ஒன்று இருக்குது. அதெல்லாம் எப்படி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட கேட்கலாம், பார்க்கலாம். இது எதுக்காக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பாவு இன்ஜினுமில்ல, குண்டு வெள்ளத்துக்கு உண்டான பாவிடாது. சர்க்கரைக்குன்னா அது வேறு மாதிரி போடுவோம். சர்க்கரைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணுமா? வா வா. நீங்கள் எத்தனை வருஷம் வேலை செய்கிறீங்க சார்? நான் இங்கே வந்து இன்றைக்கி தாங்க ஜாயின் பண்ணியிருக்கிறேன். என்ன 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 கேட்டகரியில் உங்களுக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க? எனக்கு உருண்டை பிடிச்சி போடுவாங்க, அதை எடுத்து எடுத்து வைக்கணும். சேலரி? சேலரி ஒரு நாளைக்கு 400 சொல்லியிருக்காங்க. இஎஸ்ஐபிஎஃப்லாம் இதுக்கு மேலே தான் பண்ணுறேன் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இருக்குது எங்கள் மொபைல் பண்ணுவாருன்னு. குண்டு வெள்ளம் பார்த்துருப்பீங்க, இது வந்து நாட்டு சக்கரை. அதே ப்ராசஸ் தான், பட் வந்து இது சக்கரை பதத்தில் இருக்கிற இது பார்க்குறதுக்கு செம்மன் மாதிரி இருக்குல்ல, ஆனால் பட் வந்து இது வந்து நாட்டு சக்கரை. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சோண்டு பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். சுட சுட அங்கேருந்து கொப்பரையிலேருந்து இறக்கணுன்னு நாட்டு சக்கரை யாருக்குமே கிடச்சிருக்காது, எனக்கு கிடச்சிருக்குது. ஏதோ விதத்தில் கொடுத்து வச்சுருக்கேன், சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டு. இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இந்த நாட்டு சக்கரெல்லாம் யூஸ் பண்ணால் ஹெல்த்துக்கு வந்து வருங்கால சந்ததிகளுக்கு ஹெல்த்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏமாச்சான் கண்டிப்பாக. இது ஒரு 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு
இருக்கிறோம், கூலிக்கு வேலை செஞ்சோம். இப்போ நம்ம சொந்தமாக வந்து ஒரு 5 வருஷம் அவர் போட்டோம். நம்ம வெள்ளம் எங்கெங்க எவ்வளோ தூரம் நான் அனுப்புகிறீங்க, யார் யாருக்கு? எப்படி நம்ம சித்தோடு மார்க்கெட்டு கூட சரிங்க, அவங்க வந்து வியாபாரிக்கு வராங்க, கூறி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நம்ம மார்க்கெட்டு கூட வியாபாரிக்கிறதோட சரி, இன்னும் வெளியில் எங்கேயும் விட்டுலீங்க. இங்கே நேரடியாக வந்தாலும் வாங்கிக்கலாம் தானே? நேரடியாக இருந்தாலும் வாங்கிக்கலாம், நேரடியாக நான் அதிகம் கொடுக்கறது இல்லைங்க. நேரடியாக அதிகமாக கொடுக்குறது நம்ம மார்க்கெட்டோடு சரிங்க. பால் வந்து ஜூஸ் புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம், மறுக்க அதில் இந்த பாத்திரத்தில் வச்சு காய்ச்சிறோம். காய்ச்சி எடுத்து இந்த தொட்டியில் ஊற்றிக்கிறோம். தொட்டியில் ஊற்றி அப்படி கலரிக்கிட்டே இருந்தோம்னா ஈஞ்சிக்குது. ஈஞ்சோம்னா அப்புறம் நாம் அள்ளி போட்டு உருண்டை செய்கிறது தான், அவ்வளோதான் வேலை எதுவும் இல்லை. சோடாப்பு போட்டு அந்த கரும்பினுடைய அழுக்கை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லைங்க. அது இது குண்டு வெள்ளம் ஒரு மாதிரி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இது சக்கரை ஒரு மாதிரி செய்கிறாங்க. சக்கரைனாக்க அது வந்து இதே வெள்ளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் உணர விட்டு மிஷின் விட்டு தேய்ச்சிக்கலாம். அதே கொஞ்சம் ஈரமாக அள்ளி போட்டோம்னா நம்ம கைக்கு பதமாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே சக்கரையாகவும் தேய்ச்சிக்கலாம், உருண்டையாகவும் பண்ணிக்கலாம், ரெண்டுமே செஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் இது வந்து வெள்ளம் தான் வச்சுக்கலாம். சரிண்ணா, இந்த நாட்டு வெள்ளம் வந்து உடம்புக்கு எவ்வளோ நல்லது? இப்போ எல்லாம் என்னென்னமோ சாப்பிட்றாங்க, இது வந்து ரொம்ப நாளாக பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள், இது உடம்புக்கு என்னென்ன நல்லது? உடம்புக்கு நல்லது தான், வேறு எந்த கெடுதலும் இல்லை. நம்மளை பொறுத்தவரை நம்மளது சுத்த பத்தமாக தான் இருக்கும், அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நாங்களும் இதை தானே சாப்பிட்டுட்டு தானே வேலை செய்கிறோம். நீங்களாம் எப்படி டீ காப்பிக்கலாம் கூட இது இந்த நாட்டு வெள்ளம் தானே? இல்லை, நாங்கள் அஸ்கா போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதுவும் போடலாம். நாங்கள் அதை குடிச்சதுலேருந்து சரி இதுலேயே இருக்கிறதுனால நாங்கள் அது போட்டுக்கிறோம். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அஸ்கா சக்கரை போட்டு தான் டீ சாப்பிடுவோம். சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்கள் வேலை செய்யறதெல்லாம் பார்க்குற நான் எங்களால் ஒரு நாள் உங்க கூட இருக்கிறதே எங்களால் ரொம்ப கஷ்டமாக தெரியுது வேலைலாம். உங்களோட வந்து தொழில் வந்து மேலும் மேலும் வளர்கிறதுக்கு எங்களோட டீம் சார்பாக வாழ்த்துக்கள்ண்ணா. வாழ்த்துக்கள். சரி, ஸோ கைஸ், நம்ம எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம். பட் வந்து நம்ம கரும்பு பால் எந்த இடத்துலையுமே குடிக்கலைங்க. ராவான கரும்பு பால் இப்போ நம்ம குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாருமே கூலிங்காக ஐஸ் போட்டு கரும்பு ஜூஸ் குடிச்சு பார்த்துருப்பீங்க. சூடா சூடா சுடா சுடா அப்படி ஒரு ரா டேஸ்டோட அண்ணா அங்கே அரைக்கிறாரு, இங்கே கரும்பு பால் வருது. அப்படியே பிடிச்சி கொடுத்தா அப்படியே தேவாமிரதம் மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காவது வெள்ளங்கள்லாம் வேணும்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 3 பேர்த்தோட நம்பர் போட்டிருக்கோம், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வேணும்னா வெள்ளம் ஹோல்சேலாகவும் சரி லூஸ்லேயும் சரி வேணும் வாங்கி யூஸ் பண்ணிங்க. வெள்ளம் சாப்பிடுங்கய்யா, உடம்புக்கு நல்லது. நாட்டு வெள்ளம் சாப்பிடுங்க, நான் போய் கரும்பு குடிக்கிறேன். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுங்க எவனையாவது கடுப்பேற்றா ஷேர் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். ஏய், செம்மையாக இருக்குது, உண்மையான சூடாக இருக்குது. வந்து குடி. ஏய், அருமையாக இருக்குதுரா, வாடா. மச்சான், ரெக்கார்டிங்லாம் இருக்குது. கைஸ் பாருங்க, கைஸ் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. பாய். ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் இங்க உட்காந்து எரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐயோ, இங்கெல்லாம் நிக்க கூட முடியல, சூடா இருக்கு.